ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு TAMIL360 TV. முகத்தில் இருக்க சுருக்கத்தை மறைய வச்சு முகத்தை எப்படி இளமையாக வச்சுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாக, யங்காக, க்ளோவாக வச்சுக்க ஆன்டி ஏஜிங் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, பூண்டு 8 பல் எடுத்துக்கணும், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும், ஆல்மண்ட் ஆயில் 1 டீஸ்பூன், கத்தாழை ஜெல் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். பூண்டை முகத்துக்கு யூஸ் பண்ணுறனால முகப்பருவை குறைக்கலாம். பூண்டில் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பூண்டை முகத்துக்கு பயன்படுத்திட்டு வந்தால் வயசாகிற தோற்றத்தை தடுக்கலாம், முகத்தில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் தடுக்க முடியும். முகத்தில் இருக்க சுருக்கத்தை நீக்கி முகம் எப்பவும் இளமையாக இருக்க பூண்டை யூஸ் பண்ணலாம். முகத்தில் இருக்க அழுக்குகளை வெளியேற்றி சருமத்தை பளிச்சுன்னு வச்சுக்கும். பூண்டில் விட்டமின் B6, விட்டமின் C, கால்சியம், மெக்னீஷியம், செலினியம், மேங்கனீஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. அடுத்து கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவரில் விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B9, விட்டமின் B12, விட்டமின் C அண்ட் விட்டமின் E, கால்சியம், அயன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. சருமத்தில் எண்ணெய் சுரக்கிறத கட்டுப்படுத்தி முகப்பருவை தடுக்க முடியும். முகப்பரு அதிகமாக இருக்கிறவங்க கார்ன்ஃப்ளவரை யூஸ் பண்ணிட்டு வந்தால் முகப்பரு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய். முகத்தில் இருக்க பருக்களை நீக்க பாதாம் எண்ணெயை தடவிட்டு வந்தால் பருக்கள், கரும்புள்ளிகள் சரியாகி முகம் பொலிவோடு இருக்கும். வயசாகிற தோற்றத்தை தடுக்க பாதாம் எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு வந்தால் இளமையாக இருக்க முடியும். சருமத்தை ஈரப்பதத்தோடு வச்சுக்க பாதாம் எண்ணெயை தடவிட்டு வரலாம். பாதாம் எண்ணெயில் இருக்க கொழுப்பு அமிலம், அதாவது ஃபேட்டி ஆசிட், சருமத்தில் படிஞ்சிருக்க அதிகப்படியான எண்ணெய் பசையையும் சருமத்துளைகளில் இருக்க அழுக்குகளையும் வெளியேற்றும். அடுத்து கத்தாழை. கத்தாழையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. கத்தாழையில் விட்டமின் இ, விட்டமின் சி அதிகமாக இருக்கனால சருமத்தில் கொலாஜன் உருவாகிற செல்களை அதிகரிக்கும். கண்ணை சுற்றி வர கருவளையம் குறைஞ்சு முகம் பொலிவோடு இருக்கும். வயசாகிற தோற்றத்தை தடுக்க முடியும். நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே முகம் சுருக்கம் வந்து வயசான மாதிரி தெரியும். அவங்கெல்லாம் தினமும் கத்தாழையை யூஸ் பண்ணிட்டு வந்தால் இந்த பிரச்சனையை தடுக்கலாம். இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம் ரெடி பண்ண 2 கிளாஸ் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிக்கணும். தண்ணி சூடான உடனே 8 பல் பூண்டு போட்டுக்கணும். 5 to 6 நிமிஷம் நல்லா வேகணும். அது கூட கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும், ஆல்மண்ட் ஆயில் 1 டீஸ்பூன், கத்தாழை ஜெல் 1 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஆன்டி ஏஜிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. வாரத்துக்கு 3 தடவை இந்த க்ரீமை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் முகத்தை கழுவிக்கலாம். 1 வீக் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 TV-யை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.